Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான உருளைக்கிழங்கு சால்னா அண்ட் தென் கோதுமை பரோட்டா தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னோட ஸ்டைலில் நான் எப்படி பண்ணியிருக்கேங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சால்னாக்கான மசாலா பொருட்களை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதில் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து சேர்த்துருக்கேன். ஒரு ஏலக்காய் அண்ட் தென் ஒரு சின்ன சைஸ் பட்டை 2 கிராம்பு வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் லைட்டாக நம்ம வறுத்துக்கலாம். ஸோ வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் லைட்டாக நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ 3 தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா பழுத்திருக்கக்கூடிய தக்காளி, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தக்காளியை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த தக்காளி சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சம் போல் உப்பு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் மசாலா பொருட்கள்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா கசகசா முன்னாடியே சேர்த்துருக்கணும், மறந்துட்டேன். ஸோ கடைசியாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே சேர்த்து ஒரு டைம் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த சால்னாவுக்கான மெயின் இன்க்ரீடியன்ட்ஸே. ஸோ அவ்வளோதான், மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில் சேர்த்து மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சால்னாக்கு ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு கடாய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன், ப்ளஸ் 2 துண்டு பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். 1/2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வெங்காயம் கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இந்த டைமில் நான் மசாலா பொருட்களையும் பார்த்திங்கன்னா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலாவை வந்து சேர்த்துக்கலாம். அதாவது வெங்காயம், தக்காளி, மல்லித்தூள், மிளகாய்த்தூள் எல்லாத்தையுமே போட்டு வதக்கி அரைச்சோம் இல்லையா, அந்த மசாலா வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே 1 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் வந்து நான் கலந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சால்னாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். அது கூடவே 1 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஆல்ரெடி நான் வேக வச்சு அதை வந்து மசிச்சு வச்சுருக்கேன். அந்த மசிச்சு வச்சுருக்கக்கூடிய உருளைக்கிழங்கையும் நான் உள்ளே சேர்த்துடுறேன். உள்ளே சேர்த்துட்டு நல்லா 1 டைம் கலந்து விட்டுட்டேன். ஸோ அவ்வளோதான், இது வந்து நல்லா 1 டைம் கொதிஞ்சு வரணும். கொதிஞ்சு வந்ததுன்னா நம்மளுடைய உருளைக்கிழங்கு சால்னா வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிஞ்சு வந்துட்டுருக்கு. நம்மளுடைய சால்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனல் கார்னிஷ்காக கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ சூப்பரான உருளைக்கிழங்கு சால்னா வந்து ரெடியாக இருக்குது. அடுத்ததான் நம்ம கோதுமை பரோட்டா ரெடி பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கோதுமை மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா 3 கப் கோதுமை மாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் வந்து கலந்து தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து 1 ஹவர் கிட்ட நல்லா நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்சு எடுக்கிறப்ப தான் அந்த பரோட்டாவுக்கான கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். ப்ளஸ் மாவு வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக மேலே வந்து லைட்டாக நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். ஸோ 1 ஹவர் கழித்து இதை நம்ம ஓப்பன் பண்ணி பரோட்டா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா நான் சால்னா ரெடி பண்ணேன். ஸோ 1 ஹவருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்ல இலகுவாக இருக்குது. ப்ளஸ் அந்த மாவோட கன்சிஸ்டன்சியும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. கையில் பாருங்கள், சுத்தமாக மாவு ஒட்டலை. ஸோ இப்போ பரோட்டா செய்ய நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா பிளேட்டு தான் எடுத்திருக்கேன். ஸோ பிளேட்டை வந்து பேக் சைடில் திருப்பி போட்டுட்டு ஃபஸ்ட்டு நான் ஆயில் வந்து பிளேட் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுறேன். ஸோ அப்போ தான் நமக்கு பரோட்டா எடுக்கிறப்ப பிளேட்டில் ஒட்டாமல் ஈஸியாக வரும். ஸோ எண்ணெய் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறமா மாவு வந்து கையிலேயே இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ மெலிசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக பிளேட் ஃபுல்லாக நல்லா ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்படி இல்லை நீங்கள் சப்பாத்தி கட்டை வச்சு தேய்க்கிறதுனா கூட தேய்ச்சி விட்டுக்கலாம். பட் கையில் ஸ்ப்ரெட் பண்ணுறது தான் ரொம்பவே ஈஸியாக இருந்தது எனக்கு. ஸோ இந்த மாதிரி பிளேட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா 1 கத்தி வச்சு சின்ன சின்ன பீசஸாக நான் வந்து ஃபஸ்ட்டு கீறி விட்டுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி கீறி விட்டுறப்ப தான் உங்களுக்கு அந்த பரோட்டாவோட லேயர்ஸ் வந்து கரெக்டாக ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி கீறி விட்டதுக்கப்புறமா நீங்கள் மடித்து மடித்து எடுக்கிறதுனா கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லை இந்த மாதிரி நீங்கள் உருட்டி விட்டு எடுக்கிறதுனா கூட அழகாக நீங்கள் உருட்டி விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா ஜஸ்ட் ஒரு
ரோல் வந்து கொடுங்க. இந்த மாதிரி ஒரு 2 times சுற்றி விட்டதுக்கப்புறமா அந்த கடைசி பாயிண்ட்டையும் கொண்டு வந்து சென்டரோட ஜாயின் பண்ணிவிட்டு திருப்பி இந்த மாதிரி கையிலேயே கொஞ்சம் மொத்தமாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான கோதுமை பரோட்டா வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து கல்லில் நம்ம போட்டு எடுத்தோன்னா பரோட்டா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ இந்த சைடில் பார்த்திங்கன்னா தோசைக்கல் வந்து நல்லா ஹீட் ஆகி இருக்குது. ஸோ நம்ம திரட்டி வச்சுருந்த பரோட்டாவை கல்லில் போட்டு நான் எடுத்துட்டேன். இந்த கல்லில் போட்டு எடுக்கிறப்ப கார்னர்லலாம் நல்லா எண்ணெய் விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும். ஸோ நம்மளுடைய சூப்பரான கோதுமை பரோட்டா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ லேயர்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராகவே வந்திருக்கு. நம்ம கையில் 2 sides அடித்தோன்னா அந்த பரோட்டாவோட அந்த அடுக்கடுக்காக வருது அழகாக உங்களுக்கு வரும். ஸோ அவ்வளோதான், பரோட்டாவை அடித்தும் எடுத்தாச்சு. ஸோ ரொம்பவே சூப்பரான அந்த உருளைக்கிழங்கு சால்னாவோட கோதுமை பரோட்டா வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துடும். இன்னொரு நல்ல பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.